Please come to the stage, sir. And director na, yena vana padma kudukunavur director illama. Idathaan naan padma kudupen solra principal oda irukra director chairman avargalum inga vandirukra. Avaru ungalum karagoshathukku. EI Diamonds சார்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன நினைவு பரிசு நீங்க வந்ததுக்கு நினைவு பரிசு உங்களுக்கு கலந்து சொல்றேன் சரி சேர்ந்து சார் சரி நபோனியன் என்னுடைய திரைப்பட உலகில் ஒரு மூத்த கலைஞர் நீண்ட நாள் நண்பர் அடிக்கடி அமெரிக்கா வரும்பொழுது என் அவசியம் தொடர்பு கொள்வார் எங்கள் ஊர்லேயே ஏற்கனவே ரெண்டு தடவை நான் நாடகம் போட்டிருக்கிறோம் இந்த நாடகத்தையும் மூன்றாவது தடவையாக போடுறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம் அடுத்த வாரம் அங்கே வர்றாங்க நான் இங்கே ஒரு படத்துக்காக திரைப்பட ஒரு நடிக்கிறதுக்காக வந்தேன் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு தடவையாக நாடகம் நடந்தது கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்னால் வர முடியல இன்னைக்கு அவசியம் அந்த நாடகத்தை நீங்கள் பார்க்க வரணும் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் உங்கள் ஊருக்கு தான் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே எப்படியாவது நீ கண்டிப்பாக வந்துடுறேன் நாடகத்தை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னேன் வந்து பார்க்கும்போது தான் நான் சேரன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் யார் இது வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு நேதாஜியும் ஒரு ஒரு மகாத்மா காந்தியும் நம்ம நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது இது மாதிரி திரைப்படத்துறைக்கு கூட அந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு சினிமாவுக்கு யாரும் இந்த அளவுக்கு சிந்தித்தது இல்லை இப்படிலாம் இருப்பாங்க நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம் படங்களில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது இப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அற்புதமாக ரெண்டு பேரும் நினைச்சாங்க ஒரு மகாத்மா எப்படி இருப்பார் நேதாஜி எப்படி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ அன்யோன்யமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க எப்படிலாம் அந்த அந்த வந்து ரியலிஸ்டமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த அரசியலை பார்த்து அந்த அரசியல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கும் இந்தியான்னு பேர் வச்சதுனால வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான நாடகத்தை பார்த்தேங்கிற நிறைவோடு நான் போகிறேன் இன்னைக்கு நைட்டே உடனே அமெரிக்காவை தொடர்பு கொண்டு நான் நம்ம ஊருக்கு அடுத்த வாரம் வர்றாங்க ரெடியாக இருங்க அற்புதமான நாடகம்னு சொல்ல போகிறேன் நான் என்ன சொன்னேன் 3G நான் நினைச்சேன் முதல்ல 2G 3G 4G செல்போன் வந்தது அந்த ஜி தான் நினைச்சேன் ஆனால் அது அதுக்கு அப்பாற்பட்டு நேதாஜி சுபாஷ்ஜி தாமோஜின்னு சொல்லி 3G வந்து சேர்த்துருக்காரு ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்த வாரமும் இந்த நாடகத்தை நான் அங்கே கண்டு ரசிக்க போறேன் அற்புதமான நாடகம் மனமாற வாழ்த்துறேன் அத்தனை பேரும் அத்தனை கழகமும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள் குட் வேல்யூஸ் இதை சொல்லவங்க தான் எப்போதுமே யூஏயோட கடமை அந்த வேல்யூஸ்ன்ற சொல்கிறது அது மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் எப்போதுமே நாங்கள் அதை நகைச்சுவைங்கிற தேனோடு கலந்து அருமையாக கொடுப்போம் அது உங்களுடைய இன்றைக்கி ரியாக்ஷனே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அற்புதமான ஆடியன்ஸ் உங்களுக்கு என்னுடைய நன்றி ஒவ்வொரு வசனமும் நாங்கள் புதுசாக சேர்த்த வசனத்துக்கெல்லாம் கூட பயங்கரமாக கை தட்டிங்க இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி எங்களை வாழ்த்தி அனுப்ப ஒரு ரெண்டு வார்த்தை திரு நெப்போலியன் அவர்களை பேசுவார் ஏன்னா என்ன பெரிய விசேஷம் உங்களுக்கு தெரியாது இதே ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நெப்போலியன் சாரோட ஊர் அங்கே நாஷ்வில் டெனசி அங்கே இந்த நாடகத்தை போட போறோம் ஒரு வாரம் முன்னாடி போய் பார்த்துட்டு இப்ப தைரியமா சொல்லுவார்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் போறாங்க அண்ட் 15 டிராமா போட போறாங்க இதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது 16வது முறையா 16 17வது முறையா 17 அது போய்கிட்டே இருக்குன்றது தெரியும் அங்கே எல்லாருக்குமே ஏன்னா அவரோட டெடிக்கேஷன் அந்த மாதிரி நான் இப்போ சொல்ல வர்றது வந்து அவங்க எல்லாருமே நம்ம அத்தனை பேரோட வாழ்த்துக்களோட அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தோட அவங்க காணணுன்றது வேண்டிக்கிறேன் எல்லாரும் ஒரு தண்டரிங் அப்ளாஸ் கொடுங்க அவங்களுக்காக தேங்க்யூ நெப்போலியன் சாரையும் சேரன் சாரையும் சுதா மாவை முதல்ல கௌரவிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்க கூட என்னோட அமெரிக்கா வராங்க அதனால தான் என்னை தனியாக விட மாட்டாங்க
நாள் தெரியும் என்ன சொல்றது. சின்ன இடம் கூட போர் அடிக்காம படம் பார்க்கறோம், அது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்குது நமக்கு. ஆனா ஒரு நாடகத்தை இவ்வளவு நேரம் போர் அடிக்காம அதே நேரத்துல கரண்ட் பாலிடிக்ஸை சம்மந்தப்படுத்தி அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எனக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், பிடிக்காத கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை, வாய் விட்டு யோசித்து நல்லா சிரித்தோம். 2G 3G நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ஏன்னா 4G வந்துருச்சு, அப்புறம் 5G வரும், 6G வரும், நீங்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி. ஆனால் 4G பண்ணும்போது நீங்கள் சிவாஜியை சேர்த்துருங்க, ஏன்னா சிவாஜி கூட நேர்மையாக அரசியல் பண்ண முடியாமல் தோற்று போன ஒரு ஆள், அவருக்கு நேர்மையாக அரசியல் பண்ண தெரியும், அது நம்ம ஊருக்கு ஒத்து வரல. அதனால் நீங்கள் அந்த ஜியை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிவாஜி, 4G வந்து சிவாஜி இருப்பார். ஸோ இந்த குழுவில் நடித்த அத்தனை பேருமே என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே. அது எப்பவுமே அவர் நாடகத்தில் ஒரு ஸ்பெஷல் பண்ண, அவர் நாடகத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டர் கூட ஒரு கொஞ்சம் நேரம் வந்தால் கூட தூக்கி சாப்பிட்டு போயிடும். இப்போ நான் சுப்பினி சார் வரமாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன், அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க எப்பவும் போல. அதே மாதிரி காந்திஜி நேதாஜியாக நடித்த ரெண்டு பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த நேதாஜியோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது, அந்த நேதாஜியை கண்ணு முன்னாடி போனால் நிப்பாட்டிச்சு அந்த வாய்ஸும் அந்த லுக்கும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேதாஜியோட கேரக்டர். அதே மாதிரி டக்குன்னு அந்த மாயாஜாலம்லாம் பண்ணீங்க பாருங்க, டக்குன்னு விரல்லேருந்து ஸ்டிக்கு, ஐயோ ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியல என்னம்மா நடக்குதுன்னு. ஆனால் அடுத்த அதே ஸ்டிக்கை கொண்டு வந்து நல்லா வந்திருக்கு, ஒரு மர ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றிட்டார் அவர். ஆனால் அது மூணு ட்ராமாக்கு யூஸ் பண்ண அடுத்த ட்ராமாக்கு அது தாங்காது, அதுதான் வேற ஒன்று. ஸோ ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நாடகத்தை இத்தனை கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஆச்சு சார், 70 71க்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் சென்னையில் ஒரு நாடகம் பார்க்கன்றது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தோம், எனக்கு எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களா சினிமாவில் யோசிச்சுருக்கோன்னா, சினிமாவை வந்து பிரயோஜனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியல, தியேட்டருக்கு கூட்டம் வரல. ஆனால் வீட்டிலேருந்து பார்த்துருந்தீங்க, அது எங்களுக்கு வருமானமே வரமாட்டேங்குது. அப்போ நாங்கள் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, சினிமா வீட்டு நாடகத்துக்கு வரணும். சினிமா வீட்டு நாடகத்துக்கு வந்தோம்னா இதை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது, இதை நீங்கள் வீட்டில் வந்து பார்க்க முடியாது, நாங்கள் போடுற நாடகத்தை நீங்கள் வந்து பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது கூட நான் அடுத்தபடி முயற்சிக்கலாம், நான் எழுதுவேன், நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன். நன்றி. பாசம் காட்டுறதுல ஒரு மனிதனுக்கு துயரம்னா வந்து நிக்கிறதுல முதலாளர். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் எங்க எல்லாத்தையும் கூட்டு போறாரு, நீங்க எல்லாம் நம்பிக்கையோட போயிட்டு வரலாம். உங்க வீடு மாதிரி இங்க இருக்கு, நல்லா தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. உங்களை வாழ்த்து வழிநடத்தணும். உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாம் சோசியல் நெட்வொர்க்ல பிஸியா இருப்பீங்க, ஐ நோ யூ ஆர் ஆல் ஆக்டிவ் ஆன் தட். சோ இந்த நாடகத்தை உங்க ஒப்பீனியனை தைரியமா போடுங்க சார், லெட் இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அமெரிக்கால நாங்க வரோங்கற அது ஒரு சின்ன ஒரு கொடுக்கட்டும். ஸோ இன்னைக்கு இவங்க பேசுனதை கூட நாங்கள் போட போகிறோம், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன் திங்ஸ். ஒரு கலைஞனுக்கு எல்லாத்தையும் விட இந்த பாராட்டு, அது எஸ்பெஷலி இன்னொரு கலைஞர்கிட்டேருந்து வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தில் யாரும் எங்களை பாராட்டுற மாதிரி. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரசிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே தான் சந்தோஷம், நான் ரசிச்சுட்டு இருந்தோம், நாங்கள் உள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் ஆஃப் யூ யூ ஆர் வித் தி பிளே, வித் தி பிளே ஒவ்வொரு லைனுக்கும் நான் புதுசு புதுசாக சொன்னதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லாஸ்ட் மோமெண்ட்ல சொன்னா கூட இவ்வளவு பேர் பிரஸ் அண்ட் நெட்ல இருந்து வந்து என்னை கவர் பண்ண உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.